புதுச்சேரியில் டேட்டாமேட்டிக்ஸ் நிறுவனம் அமைச்சர் சந்திரகாசு துவக்கி வைத்தார். விவரம் இடைவேளைக்கு பிறகு. புதுச்சேரியில் டேட்டாமேட்டிக்ஸ் மென்பொருள் நிறுவனத்தை தொழில்துறை அமைச்சர் சந்திரகாசு துவக்கி வைத்தார். உலக தரம் வாய்ந்த வர்த்தக நிறுவனமான டேட்டாமேட்டிக்ஸ் தனது கிளை அலுவலகத்தை கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் கிருஷ்ணாநகர் சந்திப்பில் அமைத்துள்ளது. இதன் செயல்பாட்டினை தொழில்துறை அமைச்சர் சந்திரகாசு துவக்கி வைத்தார். தொடர்ந்து சன்வே ஹோட்டலில் நடைபெற்ற டேட்டாமேட்டிக்ஸ் நிறுவன துவக்க விழாவில் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் தலைமையேற்றார். அமைச்சர் சந்திரகாசு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசுகையில், இதுபோன்ற உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்கள் புதுச்சேரிக்கு வருவதால் புதுச்சேரியின் பொருளாதாரம் உயரும் என்றும், இந்நிறுவனங்களுக்கு அரசு முடிந்தவரை அனைத்து உதவிகளையும் செய்யும் என்றும் கூறினார். புதுச்சேரி மாநிலத்தை வளர்ச்சி பெறுவதற்கும் புதுச்சேரி இளைஞர்களுக்கு வாய்ப்பளிப்பதற்கும் கிட்டத்தட்ட இன்றைக்கு 300 பேர்கள் அதில் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள், 300 பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இன்னும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு என்னால் வாய்ப்பு கொடுக்க முடியும். அந்த வாய்ப்பை நான் புதுச்சேரி அரசுக்கு செய்து தருகிறேன் என்று இன்றைக்கு அதை துவக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துடைய அரசு சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் அனைவர் சார்பிலும் நன்றியை பாராட்டி வருவதோடு, இந்நிகழ்ச்சியில் டேட்டாமேட்டிக்ஸ் தலைவர் கன்னடிகா பேசுகையில், புதுச்சேரி அரசு 10 ஏக்கர் நிலத்தை அளித்தால் உலக தரமான கட்டிடங்களை அமைத்து இந்திய தகவல் தொழில்நுட்ப வரைபடத்தில் புதுச்சேரியை இடம்பெற செய்வோம் என்று கூறினார். புதுச்சேரி அரசு விமான தளத்தை உடனே அமைத்தால் வர்த்தகம் இன்னும் பல மடங்கு உயரும் என்றும் டேட்டாமேட்டிக்ஸ் தலைவர் தெரிவித்தார்.